எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் ஒரு சம்மர் ட்ரிங்க் பார்க்க போகிறோம். இப்போ கொளுத்துற வெயிலில் என்ன பண்ணலாம், எப்போ பாரு தண்ணியிலேயே உட்காந்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அதுவும் இந்த சென்னையில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, ஏசி இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. ஆனால் ஏசி போட்டுக்கிட்டே இருந்தால் கரண்ட் பில் பெருசாக வரப்போகுது இல்லை. இப்போது சாதாரண மக்கள், அதாவது ரொம்ப சாதாரண மக்கள் வீட்டில் ஃபேன் கூட இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி தாங்குவாங்க, ஃபேனில் இருக்கிறவங்களும் எப்படி தாங்குவாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப வியப்பாக இருக்குது. அதற்கு ஏற்றாற் போல் அவர்கள் ஏதாவது ஒரு சம்மர் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இளநீர் இருக்கு இல்லையா, இளநீர் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அந்த இளநீரை யாருமே தேடி விரும்பி போய் குடிக்கிறதில்லை. எத்தனை தென்னமரங்களில் இளநீர் எல்லாம் காய்ச்சி தொங்குது, விவசாயிகள் வந்து விலை போக மாட்டேங்குதுன்னு அப்படியே மரத்தில் விட்டுக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள் நம்மை நம்பி தான் தென்னை மரம் எல்லாம் வளர்க்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய இளநீரை நம்ம பருகணுன்னா நமக்கும் நல்லது, விவசாயிகளுக்கும் நல்லது, விவசாயம் செழிப்பாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த இளநீர் விற்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் தகராறு பண்ணுவோம், என்ன இவ்வளோ விலை சொல்கிறீங்க அப்படின்னு. அதே வேண்டாத பொருள்கள், உடம்புக்கு ஆகாத பொருள்களுக்கெல்லாம் விலையே பேசாமல் வாங்கி சாப்பிட்டு போகிறோம். பாருங்கள், இப்போ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, விலையே பேச மாட்டோம், அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அந்த நேரத்துக்கு சில்லிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு குடிச்சிட்டு நல்லாயிருக்குன்னு போயிடுறோம். ஆனால் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் அது வந்து நமக்கு சில்லிப்பு கொடுக்கும், அதுவும் வெளிப்புறமாக தான் சில்லிப்பு கொடுக்கும். உள்புறமாக பார்த்திங்கன்னா அது சூட்டை ஏற்படுத்தும். இந்த இளநீர் வந்து அப்படி கிடையாது, நம்ம உடம்பையும் குளுமையாக வச்சிருக்கும், ஆரோக்கியத்தையும் தரும். அதனால் இளநீரை தேடி போய் குடிங்க. சரி, இப்போது நம்ம இன்றைக்கி சம்மர் ட்ரிங்க்குன்னா என்ன, இளநீருக்கு அடுத்தபடியாக நம்ம சொல்கிறது மோர். ரொம்ப எளிமையாக எல்லார் வீட்லேயும் தயிர் இருக்கும், மோர் செஞ்சு குடித்தோன்னா அதுக்கு அதிகம் செலவே ஆகாது. ஆனால் அதை வந்து நம்ம கவனிக்கிறது கிடையாது. மோரில் நம்ம வெள்ளரிக்காய் போட்டு சம்மர் ட்ரிங்க் செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவர்களுக்காக இந்த பதிவு. இங்கே பாருங்கள், வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்துருக்கேன், தயிர். நம்ம மண் சட்டியில் சமைச்சு காமிங்க, மண் சட்டி வேணும்னு கூட இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் வீகாலேருந்து அனுப்புனேன்னா எல்லாம் உடஞ்சிரும். இது வந்து நம்ம வீகா சாப்பிங் பிளேட், அதுவும் சொல்லிடுறேன். இந்த வீகா பற்றி நான் எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் சொல்கிறேன்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறது, என்னுடைய ப்ராடக்ட், என்னுடைய ஆன்லைன் ஷாப், நான், என்னுடைய யூடியூப் சேனல், அதை வந்து நான் சொல்லத்தானே செய்யணும். என் பிள்ளையை பற்றி நான் தானே சொல்லணும், வேறு யாரும் வந்து சொல்ல போகிறது கிடையாது இல்லையா. இப்போது இந்த வீஹாவில் கொடுக்கக்கூடிய பொருள்கள்னால பலர் வந்து பயனடைஞ்சிருக்கீங்க. அதனால் வந்து அது அழுத்துக்காதீங்க யாருமே. வேணுங்கிறவங்க பாருங்கள், வேண்டாதவங்க விட்டுருங்க, வேணுங்கிறவங்க வாங்குங்க, வேண்டாதவங்க விட்டுருங்க. இப்போது புதிதாக வரக்கூடிய பார்வையாளர்களுக்காக தான் நான் அடிக்கடி வீஹாவை பற்றி ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சாப்பிங் பிளேட் இல்லையா, நல்ல மரத்தால் செய்த சாப்பிங் பிளேட் வந்து, அதாவது காய்கறி நறுக்கக்கூடிய மரத்தால் ஆன தட்டு வந்து விற்றுக்கிட்டு இருக்கோம் வீஹாவில். சரி, வீஹான்னு சொல்கிறீங்களே, எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் கேட்டிங்கன்னா, தம்ப்நெயிலே ஸ்பெல்லிங் இருக்குது, கூகுளுக்கு போங்க, www.vihavihaa.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், எங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online அப்படின்னு இருந்தால் மட்டும் எங்களோடது. ஏன்னா புகைப்படத்தை பயன்படுத்தினாங்க, வீடியோவை பயன்படுத்தினாங்க, இப்போ வீஹான்ற பேரையும் பயன்படுத்தி போலித்தனமாக பொருள்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி என் காதுக்கு வந்தது. அதனால தான் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்போ விஹா சிம்பல், அது இருந்தால் மட்டுமே எங்களுடைய வெப்சைட். அதில் நிறைய பொருள்கள் இருக்குது, போய் பாருங்கள். நிறைய பொருள்கள் தினமுமே புதுசாக அப்லோட் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதாவது நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், தரமான பொருள்கள். சிலர் நினைக்கலாம், சிலர் கமெண்ட்லேயே சொல்கிறீங்க, கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்கிறீங்க. விலை அதிகமாக இருக்குன்னா காரணம் தரமான பொருள்கள். நான் வந்து இந்த மேலோட்டமாக நல்லா இருக்கக்கூடிய, பளபளப்பாக இருக்கக்கூடிய, நல்லா இருக்கிற மாதிரி காமிக்கக்கூடிய பொருள்களை ரொம்ப குறைச்ச விலைக்கு வாங்கி போடலாம் அப்படியெல்லாம் கொடுத்து அது நாலு நாளே ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அதுக்கும் திட்டுவீங்க. அதனால் கொஞ்சம் தாங்க, அதாவது நீங்கள் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் தான் உணர்றீங்க. இதுவே வேறு வெப்சைட்டில் இல்லை வேறு ஆன்லைன் ஷாப்பில் போய் பாருங்கள், இதை காட்டிலும் அதிகமாகத்தான் விலை இருக்குது.
அதில் தரமும் கிடையாது. ஏன்னா நான் பல வந்து வாங்கி பார்த்துருக்கேன், தரமில்லாத பொருள்களையே இதைவிட அதிகமாக விற்கும் பொழுது இதெல்லாம் வந்து தரமான பொருள்கள் நியாயமான விலையில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் சிலர் கேட்குறீங்க ஜிஎஸ்டி எல்லாம் குறைக்கலாமே, ஜிஎஸ்டி எல்லாம் நானும் நீங்களும் குறைக்க முடியாதுங்க, இது வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதனால் ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது சொல்கிறேன் ஷிப்பிங் குறைங்கன்னு. ஷிப்பிங்கும் நான் பண்ணலை, அந்த ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பணம் போய் சேருது. எல்லா இடத்துலையும் அப்படி தான் ஷிப்பிங், நீங்கள் எங்கே வேணால் உலகத்தில் வாங்குங்க அப்படி தான் இருக்கும் ஷிப்பிங். அதனால் அதுவும் என் கையில் கடை இல்லை, அது பார்த்துக்கோங்க. சரி, இப்போது இந்த சம்மர் ட்ரிங்க்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாருங்கள் மண்பானையில் வச்சுருக்கேன்ல தயிர், ஆஹா சில்லுன்னு இருக்குது, தொட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. இந்த தயிரை வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் நல்லா கெட்டியான தயிர் போட்டுக்கோங்க. நான் இந்த பசும் தயிர் போடுறேங்க, இப்போது பசும் பால் தான் வாங்கிட்டுருக்கேன். நேரடியாக கொண்டு வந்து பசுவை நம்ம வீட்டு வாசல் முன்னாடி நின்று கறந்து கொடுக்குறார் ஒருத்தர். இப்படியும் இந்த காலத்தில் ஒரு ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒருத்தர் கிடச்சிருக்காரு. ஏன்னா பொதுவாக கறந்து கொண்டு வந்து தான் கொடுப்பாங்க, வீட்டு வாசல்லையே கொண்டு வந்து தர்றாங்க, பசுவையே ஓட்டிகிட்டு வந்து கறந்து தர்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து ஒன்று அல்லது வந்து அரை போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தயிர் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க வெள்ளரிக்காய். நான் நல்லாவே போடுறேன். இந்த மோரில் வெள்ளரிக்காய் போட்டு குடித்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, அப்படி ஒரு குளுமையை கொடுக்கும், நல்லா ஜில்லுன்னு இருக்கும் உடம்பு, நல்லா தூக்கம் வரும். அப்புறம் 10 இலைகள் புதினா இலைகள் இதில் சேர்த்துக்கலாம், நல்ல மணமாகவும் இருக்கும். புதினா வந்து சருமத்திற்கும் நல்லது, மொத்தத்தில் மோர் வெள்ளரிக்காய் புதினா இது சருமத்திற்கும் நல்லது, உடல் குளுமைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பானையை தண்ணியில் கழுவிட்டு தண்ணியை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம், அதை நல்லா அலசிட்டு அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். வெள்ளரிக்காய் நல்லா அரைக்கிற பதத்தில் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்செடுத்துக்கலாம். இதில் நான் இப்போது பிளாக் சால்ட் சேர்க்க போகிறேன். இந்த பிளாக் சால்ட் கூட நம்ம vegha.online தரேன். இந்த பிளாக் சால்ட் எதுக்காக நம்ம அடிக்கடி சேர்க்குறேன்னா, நான் நல்ல ஜீரண சக்தியை தரும். நீங்கள் இந்த நார்த் இண்டியன்ஸ் யார் வேணால் பாருங்கள், இந்த பிளாக் சால்ட் எல்லாத்துலேயும் சேர்ப்பாங்க. அதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணால் கூட அதில் சேர்த்து சாப்பிடுவாங்க, காய்கறிகள் கட் பண்ணி சாப்பிடணுன்னா கூட அதில் மேலாக தூவி சாப்பிடுவாங்க, மோரில் கூட பிளாக் சால்ட் தான் பயன்படுத்துவாங்க. காரணம் என்னென்னா ஜீரணம் சீக்கிரத்தில் ஜீரணம் ஆயிரும். இந்த ஒரு சிலருக்கெல்லாம் இந்த ஏப்பம் வர்ற மாதிரியே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து தடைபடும். அதனால் இந்த சம்மர் ட்ரிங்க்ஸ் இப்படி குடிக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. சரி, இது வந்து இன்னும் கொஞ்சம் வெள்ளரிக்காய் அரைபடணும், அதனால் இன்னொரு முறை அரைச்சிக்கிறேன். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த பானையில் ஊற்றி வச்சிடலாங்க. அந்த பானையின் மணமும் அந்த மண் வாசம் இருக்கு இல்லையா, அதோட இதில் வந்து இருக்கிற குளுமை வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த பானையில் ஊற்றி வச்சு நம்ம இந்த மோர் எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஊற்றி குடிச்சுக்கலாம். இதில் வந்து தண்ணி சேர்க்கணும், ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லையா. நம்ம மோர் எப்போவுமே குடிக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து தண்ணியாக குடித்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நான் நல்லாவே தண்ணி சேர்க்க போகிறேன். தாகம் எடுக்கும் பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மோரை தான் குடிக்க போகிறோம். இந்த மோர் செஞ்சு வச்சுட்டு நாங்கள் இப்படி தான் குடிக்கிறது வழக்கம். இன்னும் கெட்டியாக இருக்கு பாருங்கள், அதனால் இன்னும் நான் சேர்க்க போகிறேன். இப்போது இந்த சம்மர் ட்ரிங்க், அதாவது நம்ம புதுசாக ஃபேஷனாக சம்மர் ட்ரிங்க்னு பேர் வச்சுக்கோம். இதெல்லாம் கிராமத்தில் சர்வசாதாரணமாக குடிப்பாங்க பாருங்கள். இதை இப்போ என்ன பண்ணலாம், மண் கிளாஸ்லேயே ஊற்றி குடிப்போம். நம்ம எங்கே வாழ்ந்தாலும் நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை மறக்கக்கூடாது இல்லையா, எங்கெங்கெல்லாம் பயன்படுத்திக்கணுமோ அங்கெல்லாம் பயன்படுத்திக்கணும். இல்லை பாருங்கள் வெள்ளரிக்காவும் கலந்துருக்கு. இப்போது இதை என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாக இன்னோவேட்டிவாக கொடுக்கணும்னா அப்படியே டெக்கரேஷன் அவ்வளோதான். இப்போது இந்த அடிக்கிற வெயில தணிக்கணும்னா இந்த மாதிரி நான் 4 டம்ளர் குடிக்க போகிறேன். மொதல் 1 டம்ளர் குடிச்சிடுறேன். தொண்டையில் இறங்கும் போதே அப்படி சில்லுன்னு இருக்குது குளுமையாக, ஃப்ளேவர்
ரொம்ப நல்லா இருக்குது. புதினா, அப்புறம் இந்த பிளாக் சால்ட், அப்புறம் இந்த வெள்ளரிக்காய், இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வெள்ளரிக்காய் நீங்கள் என்ன பண்ணலாம், துருவி கூட போட்டுக்கலாம். ஆஹா, இந்த மண் வாசனை சேரும்போது ரொம்ப பிரமாதங்க. சரி, ரொம்ப டெம்ப்ட் பண்ண விரும்பலை உங்களெல்லாம், நீங்கள் செய்து குடிங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு நினைவுபடுத்தக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நான் இது செய்து காமிச்சேன். சரி, மீண்டும் அடுத்த பகுதியில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.